ஜனநாயகத்தை விரும்புகிற, மதச்சார்பின்மையை விரும்புகிற, மனிதநேயத்தை விரும்புகிற அத்தனை மக்களாலும் கவலையோடும் கரிசனத்தோடும் பார்க்கப்படுகிறது. உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் இயங்குகிற பல்வேறு அமைப்புகள், நிறுவனங்கள், அரசு மற்றும் அரசு சாரா நிறுவனங்கள் எல்லோரும் இந்தியாவில் மத சுதந்திரம் கேள்விக்குறியாகி இருக்கிறது, முஸ்லிம்களுடைய வாழ்வுரிமை தினம் தினம் பறிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது, அதை ஆதரிக்கிற அரசுதான் மத்தியிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது என்றெல்லாம் உலகம் முழுவதிலும் வாழுகிற பல்வேறு அமைப்புகளும் அரசுகளும் இந்த கருத்துக்களை கவலையோடும் எச்சரிக்கையோடும் உலக மக்கள் மத்தியிலே பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் இதிலே இஸ்லாமிய வரலாற்றை கூர்ந்து கவனிக்கிற, திருமறை குர்ஆனையும் நபிகளாருடைய போதனைகளையும் அதன் தொடர்ச்சியாக இருக்கிற பல்வேறு வரலாறுகளையும் தொடர்ந்து பார்க்கிற, படிக்கிற, சிந்திக்கிற மக்களுக்கு இன்றைய இந்தியாவின் ஃபாசிஸ்டுகள் முஸ்லீம்களுக்கு எதிராக செய்கிற வேலைகளில் பெரிய அச்சம் கொள்கிற அளவிற்கு எந்த விஷயமும் புதிதான செய்திகள் அல்ல. நாம் பார்க்கிற படுகொலைகள், நமக்கு எதிரான துன்புறுத்தல்கள், நமது பெண்கள் மீதான அச்சுறுத்தல்கள், நம்முடைய குழந்தைகளுக்கு எதிரான நடவடிக்கைகள், இவை அனைத்துமே வரலாற்று காலம் தொட்டு நீண்டடிய காலமாகவே முஸ்லிம்களுக்கும் சத்தியவாதிகளுக்கும் எதிராக நடைபெற்றுக் கொண்டு வருகிற செய்திகள் தான். திருமறை குர்ஆன் சொல்லுகிற நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றோடு ஒப்பிட்டு பாருங்கள். ஒரு சமுதாயமே ஒன்று சேர்ந்து ஒரு மனிதனை நெருப்பு குழியிலே தள்ளுகிறார்கள். தள்ளுவதற்கான காரணம் என்ன? அவர் தீமை செய்தார், பாவம் செய்தார், ஏமாற்றினார், மோசடி செய்தார், அல்லது அரசுக்கு எதிரான நிந்தனைகளை அவர் பகிர்ந்து கொண்டார், சமூக விரோத காரியங்களில் ஈடுபட்டார் என்பதற்காகவா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒட்டுமொத்த சமூகத்தாலும் நெருப்பிலே தூக்கி எறியப்பட்டார்கள்? வேறொன்றும் இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட நியாயமான பகுத்தறிவு பூர்வமான கேள்விகளுக்கு அந்த மக்களிடத்தில் பதில் இல்லை. அந்த பதிலை சொல்வதற்கு திராணியற்றவர்கள், அவர்களுடைய வாயை மூடுவதற்கு வேறு வழி தெரியாதவர்கள், வேறு வழி இல்லை, இப்ராஹிமை கொலை செய்வதை தவிர நமக்கு வேறு மார்க்கம் இல்லை, வழி இல்லை என்ற முடிவுக்கு வந்துட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கொலை செய்கிற முயற்சிகளை ஈடுபட்டார்கள். அல்லாவின் அற்புதத்தால், அல்லாவின் உதவியால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காப்பாற்றப்பட்டார்கள் என்பது தனி வரலாறு. ஆனாலும் அன்றைக்கு இந்த நிகழ்வு நடந்தது, அது அதன் தொடர்ச்சி தான் இன்றைக்கு நாம் பார்த்துக் கொண்டிருக்கிற நிகழ்வுகள் எல்லாம். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், அவர்களை பின்பற்றிய பனூ இஸ்ரவேலர்கள், அவர்கள் அனைவரையும் காவம் கொடுத்து விட வேண்டும் என்பதற்காக ஆட்சியாளனும் கொடுங்கோளனுமாக இருந்த ஃபிரௌனுடைய வரலாறு நமக்கு எதை சொல்லுகிறது? எப்படிப்பட்ட துன்பத்தை அந்த மக்கள் மீது அவன் கட்டவிழ்த்து விட்டான்? அதைவிட புதிதான ஒரு செய்தியை தான் இன்றைக்கு நாம் ஏதேனும் சந்தித்து விட்டோமா? அந்த மாதிரி எதையும் புதுசா நாம பார்த்துருல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கள் வாழ்ந்த பூமியிலே தலையில் வைத்து கொண்டாடப்பட்ட ஒரு தனிச்சிறப்பான மனிதர். அவர்கள் இந்த ஏகத்துவத்தை சொல்வதற்கு முன்பாக ஒட்டுமொத்த அந்த அரவகத்து மக்களாலும் மக்கத்து மக்களாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாராட்டப்பட்டார்கள். அவர்களுடைய நற்குணத்திற்காக போற்றப்பட்டார்கள். அவர்களைப் போல ஒரு மனிதர் இல்லை என்று அனைவராலும் கொண்டாடப்பட்டார்கள். அவர்கள் அழைத்தவுடனே அத்தனை பேரும் பதிலளிப்பதற்கு தயாராக இருந்தார்கள். அவர்கள் கேட்கிற பொன்னையும் பொருளையும் கொண்டு வந்து அவர்களின் காதலியில் கொட்டுவதற்கு தயாராக இருந்தார்கள். ஆனாலும் கூட அன்னல பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட உயர்ந்த இடத்திலே வைத்து பார்க்கப்பட்டாலும் அவர்கள் சத்தியத்தை, ஏகத்துவ பிரச்சாரத்தை மக்கள் மத்தியிலே முன்னெடுத்ததற்கு பிறகு நிலைமை எந்த அளவிற்கு தலைகீழாக மாறியது! அவர்களுடைய ஊர்க்காரர்கள் மட்டுமல்ல, அவர்களுடைய ரத்த பந்தமே அவர்களை தூக்கி எறிய ஆரம்பித்தார்கள். நபிகள் நாயகத்தின் மீது சாபம் ஏற்பட வேண்டும் என்று சொல்லி மண்ணெல்லி வாரி வீசினார்கள். அவர்களோடு இருந்தவர்களை எல்லாம் கடும் துன்பத்திற்கு ஆளாக்கினார்கள். பிலால் ரலி அல்லா வானு, சுஹைபர் ரலி அல்லா வானு, அம்மா ரலி அல்லா வானு, இது போன்று எண்ணற்ற பல நபி தோழர்கள் கடுமையான துன்புறுத்தலுக்கு ஆட்படுத்தப்பட்டார்கள். சுடு மணலிலே வெறும் ஆடை இல்லாமல் வெறும் உடம்போடு அவர்கள் புரட்டி எடுக்கப்பட்டார்கள். 10 ஆண்டு 15 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட அதனால் ஏற்பட்ட வடுக்கள் மறையாமல் அவர்கள் அதை உடலிலே தாங்கி இருந்தார்கள் என்றெல்லாம் வரலாறு சொல்கிறது. கற்களிலும் மணல் மேடுகளிலும் மலை குன்றுகளிலும் விளாடுவதையெல்லாம் அவர்களை கயிறு கட்டி மக்கத்து வாலிபர்களும் சிறுவர்களும் இழுத்துச் சென்றார்கள் என்றெல்லாம் வரலாற்றை படிக்கிறோம். அதைவிடமா ஒரு பெரிய கொடுமையை இன்றைக்கு நாம் சந்தித்து விட்டோம். இன்றைக்கு நம்மை கொல்லுகிறார்கள், அடிக்கிறார்கள், கொலை செய்கிறார்கள், பல்வேறு துன்புறுத்தல்களில் ஈடுபட்டுக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த வகுப்புவாதிகள் கூட, பாசிஸ்டுகள் கூட, அவர்களுடைய வரலாறும் இன்றைக்கு புதிதல்ல. இன்றைக்கு ஏதோ அவர்கள் ஆட்சிக்கு அமர்ந்து 5 ஆண்டு 6 ஆண்டுகளுக்கு இடையிலே புதிதாக முஸ்லீம்களுக்கு எதிராக திட்டம் தீட்டி முஸ்லீம்களை அழிப்பதற்கான வேலைகளை வேகப்படுத்திருக்கிறார்கள் என்று பொருள் அல்ல. நாம் வாழ்கிற இந்த நாட்டிலே ஏறத்தாழ 200 ஆண்டுகளுக்கு மேலாக
இவர்களும் இவர்களுடைய சிந்தனையை சார்ந்தவர்களுடைய முன்னோர்களும் முஸ்லீம்களை அழிப்பதற்காக கடும் பிரயத்தனங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள். 1800களிலேயே இந்திய வரலாறு சொல்லுகிறது, 1800களிலேயே முஸ்லீம்கள் இல்லாத இந்திய பரப்பை கட்டமைக்க வேண்டும் என்பதற்காக இந்தியாவிலே இயக்கங்கள் செயல்பட்டு கொண்டு இருந்திருக்கின்றன. நாம நினைக்கிறேன் இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் எம்எல்ஏக்கள் பிஜேபியினுடைய எம்பிக்கள் இன்னவர தலைவர்கள் பாசிஸ்டுடைய தலைவர்கள் அவர்கள் முஸ்லீம்கள் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்று இன்னைக்கு ஏதோ புதிதாக சொல்லிவிட்டதை போல நம்ம பலருமே கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றிலிருந்து சரியாக 200 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நிலப்பரப்பு முழுமையிலும் முஸ்லீம்களே இல்லாத நிலப்பரப்பாக மாற்ற வேண்டும் என்ற இயக்கத்தோடு என்ற நோக்கத்தோடு இயக்கம் கட்டி நிலைநடத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எப்படிப்பட்ட நிலைமை என்பதை யோசித்து பாருங்கள். இன்றிலிருந்து 50 ஆண்டுகளுக்கு முன்னர் வீட்டி ராஜசேகர் என்கிற ஒரு பழம்பெரும் எழுத்தாளர் முஸ்லீம்களை வகுப்புவாதத்தின்பால் இழுப்பது யார் என்கிற தலைப்பிலே இன்றிலிருந்து 50 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அந்த நூலிலே நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பாக முஸ்லீம்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் எவ்வளவு இருந்தது, ஆங்கிலேய அரசின் ஆதிக்கத்திற்கு நாம் உட்பட்டிருந்த நேரத்திலே அடிமை இந்தியாவாக இருந்த நேரத்திலே இன்றைய இந்த வகுப்புவாதிகளுக்கு அன்றைக்கு எந்த ஆட்சியோ அதிகாரமோ பணபலமோ படைபலமோ எதுவுமே இல்லாமல் அவர்கள் இருந்த காலகட்டத்தில் ஆங்கிலேயர்களை அண்டி பிழைத்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் ஆங்கிலேயரிடத்திலே குவாஸ்தாக்களாக வேலை பார்த்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் ஆங்கிலேயர்களின் நெருக்கத்தை பயன்படுத்தி முஸ்லீம்களுக்கு எதிராக எத்தனை பெரிய சூழ்ச்சிகளை செய்திருக்கிறார்கள், எத்தனை முஸ்லீம்களை தூக்கு மேடைக்கு அனுப்பியிருக்கிறார்கள், எத்தனை முஸ்லீம்களுடைய வாழ்வாதாரத்தை சிதைத்திருக்கிறார்கள், எத்தனை முஸ்லீம் வியாபாரிகளுடைய வியாபாரத்தை தடை செய்திருக்கிறார்கள், இவற்றை எல்லாம் மிகப்பெரிய சான்றுகளோடு ஆதாரங்களோடு அவர் தன்னுடைய நூலிலே பதிவு செய்திருக்கிறார். அவர் நூல் எழுதிய ஆண்டு எவ்வளவு? இன்றிலிருந்து 50 ஆண்டுகளுக்கு பின்னால். நாம் என்ன நினைக்கிறோம்? இன்றைக்கு 5 ஆண்டு 10 ஆண்டுகளுக்கு இடைவெளியில் வேகம் எடுத்து விட்டது. முஸ்லீம்களை அழிப்பதற்கான வேலைகள் மத்தியிலே அவர்கள் வந்து அமர்ந்ததற்கு பிறகு கடுமையாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள், வேறொன்றுமே கிடையாது. 50 ஆண்டுகளுக்கு முன்னர் நூல் எழுதுகிறார், அவர் எப்போதைய வரலாற்றை சொல்லுகிறார், அதற்கு 50 ஆண்டுகளுக்கு முந்தைய வரலாற்றை பேசுகிறார். அப்படியானால் அடிமை இந்தியாவிலே முஸ்லீம்கள் எந்த அளவிற்கு சிரமப்படுத்தப்பட்டோம், கொடுமைப்படுத்தப்பட்டோம், நம்முடைய உயிர்கள் பறிக்கப்பட்டது, நம்முடைய தாய்மார்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆள்படுத்தப்பட்டார்கள் என்பதெல்லாம் இந்த தேசத்தினுடைய கடந்த கால வரலாற்றிலே இன்னும் மிச்சமாக எழுதப்பட்டு வைத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்றுக்குரிய தோழர்களை நன்றாக சிந்தித்து பாருங்கள், இன்றைக்கு என்ன நடக்கிறது? வேறொன்றுமில்லை, அன்றைக்கு நம்மை அழிப்பதற்கு நமக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அவர்களுக்கு சில நியாயங்கள் தேவைப்பட்டது, சில தகவல்கள் தேவைப்பட்டது, சில சான்றுகள் தேவைப்பட்டுகிறது. அதற்காக பல்வேறு விஷயங்களை பொய்யாக புனைந்து உருவாக்கி நமக்கு எதிரான தவறான பிரச்சாரத்தை மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்த்து அதன் பிறகு நமக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள். ஆனால் இன்றைக்கு நிலை பெற்றுக் கொண்டிருப்பது என்ன? அப்படிப்பட்ட எந்த நியாயங்களும் அவர்களுக்கு தேவை. அதனால் இன்னைக்கு எந்த வெக்கமும் இல்ல, எந்த கூச்ச உணர்வும் இல்ல, என்ன வேணாலும் சொல்லலாம், எவனும் கேட்க மாட்டான், மத்திய அரசு கேட்காது, மாநில அரசு கேட்க முடியாது, உயர் நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ எல்லாம் நம்முடைய கைப்பாவைகள். எனவே நாம் விரும்பியதை பேசலாம், நினைத்ததை செய்யலாம், நினைத்ததை அறிவிக்கலாம் என்கிற வகையிலே அவர்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் தான் பச்சை பச்சையாக பேசுகிறார்கள். மிக தெளிவாகவே தற்போது ஜார்க்கண்டிலே நடைபெற்ற, அந்த டெல்லியிலே நடைபெற்ற, மத்திய பிரதேசத்திலே நடைபெற்ற, உத்தரப்பிரதேசத்திலே நடைபெற்ற முஸ்லீம்களுக்கு எதிரான தாக்குதலை எல்லாம் எடுத்து பாருங்கள். அதிலே அவர்கள் சொல்லுவதற்கு ஒரே ஒரு நியாயம் இருந்ததா? எந்த நியாயமே இல்லாமல் முஸ்லீம்களின் வீடுகளை தரைமட்டமாக்கினார்கள், புல்டோசர்களை வைத்து இணைத்து இடித்து தகர்த்தார்கள். அதற்கு அவர்கள் உலகத்திற்கு எந்த பதிலும் சொல்ல வேண்டிய தேவையே எல்லையிலே முஸ்லீம்களை நாளே படித்தான், முஸ்லீம்கள் வாழ தகுதியற்றவர்கள், முஸ்லீம்களை நாங்கள் விட்டு வைக்க மாட்டோம், அவர்கள் எங்களுடைய மார்க்கத்தை பின்பற்றுகிறவர்களாக ஆனால் அவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்வோமே தவிர எங்கள் மார்க்கத்தை, எங்கள் மதத்தை, எங்கள் கடவுளை, நாங்கள் வழிபடுகிறவர்களை அவர்கள் வழிபடக்கூடியவர்களாக மாறவில்லை என்று சொன்னால் எங்களோடு சேர்ந்து இந்த பூமியிலே வாழ அவர்களுக்கு தகுதியில்லை என்பதை மிக தெளிவாக வெளிப்படையாக அறிவித்து முஸ்லீம்களுக்கு எதிரான யுத்தத்தை தற்பொழுது அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது ஒன்றுதான் கடந்த காலத்திற்கும் நிகழ்காலத்திற்கும் இடையிலே உண்டான வித்தியாசமே தவிர முஸ்லீம்களுக்கு எதிரான கொடுமைகளும் அடக்குமுறைகளும் இன்று ஏற்பட்டிருக்கிற புதிய செய்தியா இல்ல. இப்பொழுது நாம் என்ன இதிலே நம்முடைய ரோல் நாம் என்ன செய்வது? இப்படிப்பட்ட சூழலில் நபிமார்கள் என்ன செய்தார்கள், நபி தோழர்கள் என்ன செய்தார்கள், நம்முடைய கடந்த கால முன்னோர்கள் இந்த பிரச்சனையை எப்படி அணுகினார்கள், இன்றைக்கு நாம் எப்படி அணுக வேண்டும் என்பதைத்தான் இந்த நாளிலே நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம், சிந்தித்த செய்திகளை செயல்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் என்ன பார்க்கிறோம்? நாடு முழுவதும் நமக்கு எதிராக நம்முடைய உணர்ச்சிகளை தூண்டுகிற வேலைகளை தொடர்ந்து செய்கிறார்கள்.
எல்லா காரியங்களிலும் அவருடைய பிரதான நோக்கம் என்ன? முஸ்லீம்களை கோபப்படுத்த வேண்டும், முஸ்லீம்களுடைய உணர்ச்சியை தூண்ட வேண்டும், அவர்கள் அதற்கு எதிர்வினை, அவர்களை நம்முடைய செயலுக்கு எதிர்வினை ஆற்ற வைக்க வேண்டும். அதன் வழியாக முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு யுத்தத்தை நாம் நடத்தி முடிக்க வேண்டும். இதுதான் பிரதானமான அஜெண்டா. நம்ம அடிப்பது, கொல்லுவது, கொல்லுவதோடு முடிஞ்சுட்டா, நம்மை கொல்லுவதுதான் அவருடைய அஜெண்டா இருந்தா அங்காங்க கொலை செய்கிறார, அதோட முடிச்சிட வேண்டியதானே. ஆனால் அந்த கொலை செய்த நிகழ்வுகளை அவர்களே வீடியோ எடுக்கிறார்கள், அவர்களே பதிவு செய்கிறார்கள், அவர்களே அதை காசு கொடுத்து பரப்புகிறார்கள். அவர்களுடைய ஏஜென்ட்களை வைத்து நாடு முழுவதிலும் முகநூலிலே, வாட்ஸ்அப்பிலே, சமூக வலைதளத்தை இதை நாடு முழுக்க கொண்டு போய் சேருங்கள் அப்படிங்கிறாங்க. என்ன காரணம்? ஏதோ ஒரு பகுதியில் வழக்கு நடக்கிறது. தமிழகத்தில் அப்படி பார்த்த சாட்சிகள் செய்திகள் மிக மிக குறைவாக இருக்கிறது. சமீப நாட்களிலே ஒரு மாத இடைவெளியில் இந்த மாதிரி பாசிஸ்டுகளுடைய வேலை தலை தூக்குகிற எத்தனையோ நிகழ்ச்சிகளை நாம பார்த்தோம். தலை தூக்குகிற எல்லா நிகழ்ச்சிகளிலும் தலையில் அடிக்கிற மாநிலமாக தமிழகம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எங்கோ வட மாநிலத்தில் நாம் பேசாத மொழியை, நாம் வாழாத பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் அங்க நடக்கக்கூடிய அவர்களுக்கு எதிரான துன்புறுத்தலை அங்கே வீடியோ எடுத்து நமக்கு அனுப்புகிறார்கள். நம் பார்வையில் பட வேண்டும் என்று அவர்கள் வேலை செய்கிறார்கள். என்ன காரணம்? அதன் வழியாக நம்மை அச்சுறுத்த வேண்டும், நம்முடைய உணர்ச்சிகளை தூண்ட வேண்டும், எல்லா பகுதிகளிலும் இருக்கிற முஸ்லீம்கள் எதிர்வினை ஆற்ற வேண்டும், கொந்தளிக்க வேண்டும், அதே வழியில் அவர்கள் பதிலடி கொடுக்க வேண்டும், நாம் களத்திலே இறங்கி முஸ்லீம்களை கருவறுக்க வேண்டும். இது அவருடைய அஜெண்டா. அப்படியான அதே அஜெண்டாவுக்கு நாம் வெளியானால் இன்றைக்கு இது போன்ற செய்திகளை நாம் எப்படி அணுகுறோம்? அதுக்கு எப்படி நம்ம ரியாக்ட் பண்றோம்? அதுக்கு எப்படி நம்ம மறுமொழி கொடுக்கிறோம்? நீ வந்தா நான் வருவேன், நீ அடித்தா நான் அடிப்பேன், அடித்த அடிப்ப அடிப்பதற்கு மறுமொழி கொடுப்பதற்கு திருப்பி அடிப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறதா? அனுமதி இருக்கிறது. ஆனால் அதை தாண்டி நாம் சிந்திக்க வேண்டிய அறிவுபூர்வமான செய்திகளை திருமதி குரான் சொல்லித் தரவில்லையா? வெறும் உணர்ச்சிகளோடு மட்டும்தான் எல்லா விஷயங்களையும் நாம் அணுக வேண்டுமா? உணர்ச்சிகளை மட்டும் மையமாக வைத்தால் நம்முடைய அறிவு செயல்படாது. எப்பொழுது அறிவு தடைபட்டு போகிறதோ அங்கு நமக்கு நாமே நாம் நாசத்தை எடுத்துக்கொள்வோம். அதுதான் உண்மை, அதுதான் எதார்த்தம். அப்படியானால் உணர்ச்சிகளை ஓரம் கட்டி வைத்துவிட்டு அறிவார்ந்த வகையில் இதற்கு என்ன பதிலடி கொடுப்பது? அவர்கள் கொலை செய்கிறார்கள், ஒரு உயிரை கொள்கிறார்கள், ஒரு மனிதனை கொள்கிறார்கள் என்று பார்க்கிறோமே. வெறுமனே மனித முஸ்லீம் உயிர்களை கொள்வதை மட்டுமா செய்கிறார்கள்? முஸ்லீம்களிடத்தில் இன்னும் எத்தனை கொலைகள்! நம்முடைய கல்வியை கொள்கிறார்கள், நம்முடைய வியாபாரத்தை கொள்கிறார்கள், நம்முடைய கண்ணியத்தை கொள்கிறார்கள், நம்முடைய அதிகாரத்தை கொள்கிறார்கள், நம்முடைய அறிவை கொள்கிறார்கள். நம்மிடத்தில் ஆயிரக்கணக்கான செய்திகளை கொலை செய்து கொண்டே இருக்கிறார்கள். நாம் பார்ப்பதெல்லாம் மனித உயிர் கொலையை மட்டுமே பெரிதாக பார்க்கிறோம். அதை தாண்டி விஷயங்களை பார்க்கிறோமா? எத்தனை கொலைகள்! கல்வி இன்றைக்கு காலிமயமாகிக் கொண்டிருக்கிறது. ஜனாதிபதி மாளிகையில் அமர்ந்து கொண்டு பேசுகிறார், கல்வி காலிமயமாக மாறினால் என்ன தவறு என்று கேள்வி கேட்கிறார். ஜனாதிபதி மாளிகையிலே இந்தியாவின் முதல் குடிமகன் என்ற அந்தஸ்தில் அமர்ந்திருப்பவர் கேட்கிறார், கல்வி காலிமயமாக மாறினால் என்ன பிழை என்று கேள்வி கேட்கிறார். எப்படிப்பட்ட ஆணவத்தோடு கூடிய கேள்வி பார்த்தீர்களா? ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய தலைவர் பேசுகிறார், இதுவரை வரலாறு என்பது, வரலாறு என்பது வேட்டையாடப்பட்டவர்களின் பார்வையில் எழுதப்பட்டிருந்தது. ஆனால் இன்றிலிருந்து நாங்கள் வரலாற்றை மாற்றி எழுதப் போகிறோம். எப்படி தெரியுமா? வேட்டைக்காரனின் பார்வையிலே வரலாற்றை எழுதப் போகிறோம். எந்த ஒரு விஷயத்தையுமே பார்க்கிற பார்வையை பொறுத்துதான் அந்த விஷயத்தினுடைய கோணங்கள் மாறுபடும். அதுபோலத்தான் வரலாற்றை எப்படி பதிவு செய்ய வேண்டும்? பாதிக்கப்பட்டவனின் இடத்திலிருந்து பதிவு செய்யும். அநியாயமா இவனை கொண்டுட்டாங்களே, ஒரு தப்பும் செய்யாத இவனை கொண்டுட்டாங்களே அப்படின்னா அந்த பாதிக்கப்பட்டவனுடைய இடத்துல இருந்து நாம் நியாயத்தை பேச வேண்டும். இப்படித்தான் இதுவரை வரலாறு பேசியது. ஆனால் இன்றைக்கு அவர்கள் என்ன திட்டமிட்டிருக்கிறார்கள்? இனிமே நாங்கள் அப்படி பேச மாட்டோம், பேசக்கூடாது. வேறடிப்பில் எப்படி பேச போகிறோம்? கொலை செய்தானே, வேட்டையாடினானே வேட்டைக்காரன், அந்த வேட்டைக்காரனின் பார்வையில் எங்கள் வரலாறு எழுதப்பட போகிறது. அப்படின்னா நான் ஏன் கொன்னேன், கொன்னதுக்கான நியாயம் என்ன, இவன் கொல்லப்பட வேண்டியவனா? இந்த மாதிரி ஆட்கள் உலகத்தில் வாழக்கூடாது. இப்படி நாங்கள் வரலாற்றை மாற்றி எழுதப் போகிறோம் என்று சொல்லுகிறார். எங்கே சொல்லுகிறார் தெரியுமா? வரலாற்றை மாற்றி எழுதுகிற இடத்துல இருக்கிற வரலாற்று ஆசிரியர்கள், துணைவேந்தர்கள், பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர்கள் என்று 500 பேரை கூட்டி வைத்திருக்கிற மாநாட்டிலே பேசுகிறார். அப்படியான இந்த கல்வியை நமக்கு எதிராக பயன்படுத்துகிறார்களே, இந்த கல்விக் கொலையை தடுப்பதற்கு நம்மிடத்தில் என்ன இருக்கிறது? நம்முடைய தொழில் நிறுவனங்களை தடுப்பதற்கு நாம் அளிக்கிறது, வேலை செய்கிறார்களே, அதை காப்பாற்றிக் கொள்வதற்கு என்ன இருக்கிறது? எந்த துறையும் வச்சுக்கலையே, எல்லா துறையிலும் நமக்கு எதிரானவர்கள் இன்றைக்கு நீக்கமர நிறைந்திருக்கிறார்கள். மருத்துவத்துறை மிச்சமா, வழக்கறிஞர் துறை மிச்சமா, பொறியியலாளர் துறை மிச்சமா, எந்த துறையும் வச்சுக்கிறேன்,
மருத்துவத்துறையிலே வேண்டும் என்றே முஸ்லீம்களின் ஆரோக்கியத்தை குறைக்க வேண்டும். அதற்காக அவர்களுக்கு அஜெண்டா கொடுக்கப்பட்டு வேலை செய்கிறார்கள். முஸ்லீம் பெண்கள் மகப்பேறு மருத்துவத்திற்காக வேண்டும் என்றால் அவர்களுடைய பாரிசியர் அடுத்தடுத்து உருவாகாமல் இருப்பதற்கு என்ன செய்யணுமோ அந்த வேலையை செய். என்றவர்களுக்கு மறைமுகமாக அல்ல, நேரடியாகவே கட்டளை பிறப்பிக்கப்பட்டு அதை அவர்கள் செயல்படுத்துகிறார்கள். அதனால் தானே போன தலைமுறையிலே இந்தியாவிலே ஒவ்வொரு பெண்ணும் எத்தனை குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள். எப்படி இந்த குழந்தை பேரு மகப்பேறு நடந்தது? ஆனால் இன்றைக்கு நடக்கிறதா? ஒன்று அல்லது இரண்டு, அதற்கு மேல் முடியாது. ஆபரேஷன் பண்ணியாச்சு, குழந்தைக்கு ஏறாது, இல்லாட்டி உங்களை கொண்டாடி செத்துருவா, அவளுக்கு முடியாது என்றெல்லாம் நம்மை பயமுறுத்தி ஆபரேஷன் செய்து விட்டால் அடுத்து குழந்தையை பெற்றெடுப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று பொய்யான செய்திகளை மக்கள் மத்தியிலே பதிய வைத்து இப்படி மருத்துவத்துறை, வழக்கறிஞர் துறை, எல்லா துறையிலும் இப்படிப்பட்ட நிலையில் நாம் அறிவார்ந்து சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு துறையையும் காப்பாற்றி ஒவ்வொரு துறையிலும் இஸ்லாத்தினுடைய தனித்துவத்தை நிலைநாட்டி இந்த ஒட்டுமொத்த மக்களுக்கான, உலக மக்களுக்கான மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது என்பதையும் முஸ்லீம்கள் அதை விரும்பக்கூடிய சகோதரத்துவத்தை தான் நாங்கள் பரப்ப விரும்புகிறோம் என்கிற கருத்தையும் நிலைநாட்டுகிற பொறுப்பு ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் இருக்கிறது. நாம் அந்த பொறுப்பை மறந்திருக்கிறோம். நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம், சில இயக்கங்கள், சில கட்சிகள், சில அமைப்புகள் அவங்க சில வேலைகளை பார்த்துக்குவாங்க, நாம நம்ம தொழிலை பார்ப்போம், நாம நம்ம வேலையை பார்ப்போம், நாம நம்ம மனைவி பார்ப்போம், நாம நம்ம பிள்ளையை பார்ப்போம். இப்படி அனைவரும் தான் உண்டு தன் வேலை உண்டு என்பதை மட்டும் பார்த்துக் கொண்டிருந்தால் நாளைக்கு நம்முடைய தலைமுறையை பாதுகாக்க இங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. எனவே ஒவ்வொரு துறையிலும் அறிவு கொடுக்கப்பட்ட மக்கள் ஆயிரம் பேர் இங்கே அமர்ந்திருக்கலாம். சில பேருக்கு கல்வித்துறையிலே அறிவுஞானம் இருக்கலாம், சில பேர் வழக்காடு துறையிலே அறிவுஞானம் பெற்றவராக இருக்கலாம், சில பேர் மருத்துவத்துறையிலே திறமை பெற்றவராக இருக்கலாம், சில பேர் வியாபாரத்துறையிலே தனித்துவம் பெற்றவராக இருக்கலாம். ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு வகையான அறிவை கொடுத்திருக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சொந்தங்களே, அல்லாஹ்விற்காக சமூகத்திற்காக சில நிமிடங்களை ஒதுக்கி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அறிவை இந்த சமூகத்துக்கு பயன்படுகிற வகையிலே ஒன்றிணைங்க. ஒரு ஒரு ரெண்டு இயக்கம், அஞ்சு இயக்கம், பத்து இயக்கம், நூறு இயக்கம், அந்த இயக்கங்கள் எல்லாம் செய்ய முடியாத வேலைகளை தனி மனிதர்களாக, தனித்தனி குழுக்களாக, சின்ன சின்ன இயக்கங்களாக இருந்து கொண்டு கூட்டமாக சேர்ந்து கொண்டு உங்களால் சாதிக்க முடியும், நம்மால் சாதிக்க முடியும். உலகத்திலே சாதிக்கப்பட்ட பெரும்பெரும் சாதனைகள் எல்லாம் ஏதோ பெரும் தலைவர்களால், பெரிய பெரிய கட்சிகளால், பெரும் மக்கள் பலம் கொண்ட செல்வாக்குள்ளவர்களால் நிகழ்த்தப்பட்ட வரலாறு என்று நினைக்காதீர்கள். புரட்சிகளும் மாற்றங்களும் எளிய மனிதர்களால், சாதாரண மக்களால், அடிப்படை கொண்டதால் இந்த உலகத்திலே நிகழ்த்தி காட்டப்பட்டிருக்கிறது. வியாபாரிகளை சொல்கிறேன், வியாபாரிகளை ஒன்றிணையுங்கள். அது எப்படி பண்ண முடியும்? அதெல்லாம் நமக்கு பேச தெரியுமா? ஊரூரா போய் எல்லாத்தையும் சேர்க்க தெரியுமா? யோசிக்காதீர்கள். நீங்கள் இருக்கிற உங்களுக்கு அருகில இருக்கிற இன்னொரு வியாபாரியை கூட்டி சேருங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யுங்கள். அவருடைய தொழிலை மேம்படுத்த நான் என்ன செய்ய முடியும்? என் தொழிலை மேம்படுத்த அவரிடமிருந்து இதை பெற்றுக்கொள்ள முடியும். ரெண்டு பேரும் சேர்ந்து விவாதியுங்கள். உங்களோடு அடுத்த மூன்றாவது இன்னொருவரை சேருங்கள், நாலாவது சேருங்கள், உங்கள் தெருவில் இருக்கிறவரை சேருங்கள். அப்படியே தெரு ஊராக மாறும், ஊர் மாவட்டமாக மாறும், மாவட்ட மாநிலமாக மாறும், மாநிலம் உலகமாக மாறும். எல்லா புள்ளிகளும், எல்லா மாற்றங்களும், எல்லா பெரிய பெரிய புரட்சிகளும் சின்ன விதையிலிருந்து தான் முளைத்திருக்கிறது. மிகப்பெரிய ஆலமரத்தினுடைய வேர் எங்கே அமைந்திருந்தது? ஒரு சின்னஞ்சிறிய விதையில் தானே. மிகப்பெரிய காவிரத்தினுடைய எழுத்து எங்கிருந்து ஆரம்பமாவது? ஒரே ஒரு எழுத்திலிருந்து தானே. ஒரு மிகப்பெரிய கட்டிடத்தினுடைய துவக்கம் இங்கே ஒரே ஒரு செங்கலில் தானே. நாம ஒரு செங்கல் என்ன செய்வது என்று யோசிக்காதீர்கள். ஒன்று இரண்டாக, இரண்டு மூன்றாக, மூன்று நான்காக பல்வி பரவ வேண்டும். ஒவ்வொரு துறையில் இருப்பவர்கள் யோசிங்கள். யாருக்கும் அதை பத்தி எனக்கு தெரியாத நம்மள பெரிய அறிவாளிகள் இருக்கிறான், இதுல இருக்கிறான், யோசிக்காதே. அறிவாளிகள் செய்ய தயங்குகிற செய்யாத வேலைகளை அறிவு குறைந்தவர்களாக, பலம் குறைந்தவர்களாக நினைக்கிற நீங்கள் செய்ய ஆரம்பியுங்கள். அல்லாஹ் உங்கள் வழியாக அந்த அறிவாளிகளுக்கு பாடம் கொடுக்கலாம். வழக்கு துறையிலே வழக்கறிஞராக இருக்கிறீர்களா? வழக்கறிஞர்களை ஒன்றிணையுங்கள், வழக்குகளை மேம்படுத்துங்கள், உங்கள் அறிவை மேம்படுத்தி வழக்காறு துறையிலே நம்மை மிஞ்சுகிற அறிவு படைத்தவர் எவரும் இல்லை என்று நிரூபிக்கிற வகையிலே ஆற்றலை மேம்படுத்தி நீங்கள் சென்று நீதிமன்றத்திலே நின்றால் நீதி அரசராக அமர்ந்திருக்கிற உள்ளம் கலைஞர் வேண்டும். அப்படி நம்முடைய சமுதாயம் மேம்பட நீங்கள் உழையுங்கள். ஒவ்வொரு துறையினருக்கும் சொல்கிறேன், மருத்துவ துறைக்கு சொல்கிறேன், கூலித்துறைக்கு, எல்லா தொழிலும், எல்லா துறையும் தேவையான அந்த எல்லாவற்றையும் முஸ்லீம்களிடமிருந்து பறிக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். ஒரு காலத்தில் எப்படிப்பட்ட சமூகம் தெரியுமா இது? வியாபாரத் துறையில், தொழில்துறையில் மொத்த இந்தியாவிற்கே வழிகாட்டிய சமுதாயம், குறிப்பாக தமிழகத்திலே வாழ்கிற முஸ்லீம்கள் வெளிநாடுகளுக்கு சர்வதேச அளவில் ஏற்றுமதி செய்த தொழில் யாருடைய தொழில்?
சென்னையிலிருந்து ஆரம்பித்து தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய அந்த கடல் பரப்பு முழுவதும் முஸ்லீம்களுடைய கைவசத்தில் இருந்தது. இங்கிருந்து ஐரோப்பாவிற்கு, அமெரிக்காவிற்கு, ஆப்பிரிக்காவிற்கு, வடகொரியாவிற்கு, உலகத்தின் எந்த நாடுகளுக்கு செய்திகள் பொருட்கள் ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்றாலும் அத்தனை வாய்ப்புகளும் வசதிகளும் யாரிடம் இருந்தது? முஸ்லீம்களிடம் இருந்தது. இப்பொழுது இங்கே ஒண்ணுமே இல்லாத போச்சு. நூற்றுக்கணக்கான துறைமுகங்கள் இல்லை. எப்படி விஷயங்கள் கையிலிருந்து போனது? இயல்பாக போகல, சாதாரணமா போகல, வேண்டும் என்று திட்டமிட்டு போக்க வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படியான மீட்டெடுப்பது யார்? வானத்திலிருந்து ஒருவர் வந்து மீட்டெடுப்பாரா? மீண்டும் ஒரு தேவ தூதர் இறைவனிடம் அனுப்பப்படுவாரா? இன்னும் எந்த சமுதாயமும் தன்னை தானே மாற்றிக் கொள்ளாதவரை அல்லாஹ் அவர்களை மாற்றப் போவதில்லை. எனவே அன்புக்குரியவர்களே, வெறும் மனித கொலை, மனிதர்கள் மீது நேரடியாக நடத்தப்படுகிற தாக்குதலை மட்டுமே பார்த்து பார்த்து கோபப்பட்டு கொந்தளித்து உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்திக் கொண்டிருப்பது மட்டும் இதற்கான எதிர்வினை அல்ல. அதை தாண்டி அறிவார்ந்து செய்ய வேண்டிய ஆயிரம் செய்திகள் இருக்கிறது, ஆயிரம் வேலைகள் இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய சக்திக்கு ஏற்ப உங்களுக்கு இயலாதா ஒருவரிடத்தில் போய் சொல்லுங்க, வியாபாரிகள் போய் பேசுங்கள், பாய் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, நீங்க ஆரம்பிங்க, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போவோமே, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவுவோமே, யூனிட்டி ஒற்றுமை. என்று சொல்லலாமே, அனைவரும் சேர்ந்து எதற்காக அல்லாஹ் சேர சொன்னார்? சேர்வதுதான் ஒற்றுமை, சேர்வதுதான் வலிமை. சேர்வதன் வழியாகத்தான் பல்வேறு தீமைகளை, சதிகளை முறியடிக்க முடியும். தனித்த மனிதனால் மிகப்பெரிய அளவிற்கு போட்டியிட்டு பெரும்பெரும் ஜாமான்களை வீழ்த்த முடியாமல் வீழ்ந்து போகிற வாய்ப்பு இருக்கிறது. கூட்டமாக ஒற்றுமையாக இணைந்து எழுந்து நிற்கிற பொழுது பல்வேறு மாற்றங்களை உண்டாக்க முடியும். நமக்கு இடையிலே இருக்கிற சகோதர சண்டைகளை எல்லாம் உள்ளுக்குள்ளே வைத்துக் கொள்ளுங்கள், அதை ஓரங்கட்டுங்கள். அதை நினைத்து நினைத்து நமக்கிடையிலே இருக்கிற ஒற்றுமையை குலைக்க யாரும் முன்வந்துவிடாதீர்கள். உங்களுடைய கருத்து வாழ்க்கை ரீதியாக வேறுபடலாம், மசாயிலே வேறுபடலாம், வழிபாட்டிலே வேறுபடலாம், அரசியல் சிந்தனையிலே வேறுபடலாம், ஆனால் சமூக தளத்திலே நாம் அனைவரும் முஸ்லீம்கள். நபிகளார் முஸ்லிமுக்கு இலக்கணம் சொன்னார்கள், முஸ்லிம் என்றால் யார் தெரியுமா? தன்னுடைய நாவாலும் கரத்தாலும் பிறருக்கு எந்த கேடும் செய்யாதவன். இன்னும் சரியாக சொல்றதாக இருந்தால், கேடு என்பதை விட, கேடு செய்யாது என்பதை விட அதற்கு சரியான பொருள் சொல்ல வேண்டும் என்றால், மன் சலிமல் முஸ்லிமூன், பிற முஸ்லிம்களுக்கு யார் நன்மையை நாடுகிறானோ, யார் இணக்கத்தை நாடுகிறானோ, நாவாலும் கரந்தாலும் என்னுடைய பேச்சும் என்னுடைய செயலும் எல்லாமே உங்களை மேம்படுத்துகிற வகையிலே யார் இருக்கிறானோ அவரே சரியான விஷயம். தீங்கு செய்கிற அல்ல, அதை தாண்டி பேசுகிறது நன்மை செய், பிறருக்கு உதவி செய். அப்படி உதவி செய்வதன் வழியாக நாம் உதவி செய்கிறவர்கள் என்பதை நிலைநாட்டுவோம், உலகத்திற்கே அந்த சகோதரத்துவத்தையும் மனிதாபிமானத்தையும் கற்றுத்தருவோம். அப்படிப்பட்ட ஒற்றுமையின் வழியாக இந்த பாசிஸ்டுகளின் சதிகளை வீழ்த்தி முறியடிப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்ல வாய்ப்பினை தந்தருள் புரிவானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன்.